இது அவங்க சொல்ல வேண்டியதில்ல, நமக்கே தருது. அந்த மனசு எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு. உண்மையிலே நம்முடைய மனசு எப்படி தான் செயல்படுது? மனசை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஆராய்ச்சிலெல்லாம் மாட்டினீங்கன்னு சொன்னால் அதுவும் பெரிய கடல் மாதிரி மாறிடும். அதனால் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஒரு சராசரி மனிதனுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் மனசை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா போதும். மனசில் ஒரு பகுதி வந்து அறிவுங்கக்கூடிய பகுதி இருக்குது. இந்த மனசில் இன்னொரு பகுதி வந்து உணர்ச்சிகள், எமோஷன்ஸ்னுட்டு ஒரு பகுதி. இன்டலெக்ட், எமோஷன்ஸ், இப்படி ரெண்டு பகுதி இருக்குது. இப்படி ரெண்டு, இது ஒரு சராசரி மனித, ஒரு காமன் மேனுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் இந்த ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா போதும். நிறையா போட்டு பிரிக்க வேண்டாம். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஞானம் அஞ்ஞானம்னா என்னென்னே தெரிஞ்சிடும். நீங்கள் அது தெரிஞ்சாலே போதும், வேறு ஒன்றும் மாட்டே. நீங்கள் ஞானம்லாம் அடையவே வேண்டியதில்லை. ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே நீங்கள் எல்லாருமே ஞானி ஆகிடும். ஞானம்னா என்னன்னே தெரியாமல் தான் எல்லாருமே அஞ்ஞானியாக இருக்கிறோம். ஞானம்னா என்னங்கிறத நீங்கள் வந்து ஒரு இன்டலெக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதில் வந்து ஒரு இன்டலெக்சுவல் மேட்டர் தானே ஒழிய ஒரு எமோஷ்னல் மேட்டரே கிடையாது. உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிடுறேன், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வெறும் சூப்பர்ஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஞானம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஞானங்கிறது என்னன்னு தெரிஞ்சாலுமே எல்லாருமே ஞானியானவங்க. இப்போ இதில் வந்து மனசு வந்து உணர்வு அறிவுன்னு சொல்லி, உணர்ச்சிகள் அறிவுன்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அறிவுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், லா படிக்கிறான், மெடிக்கல் படிக்கிறான், எல்லாமோ படிக்கிறான். படித்து அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு தொழிலில் இறங்குறான். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க அது சம்மந்தப்பட்ட அறிவை சேகரித்து அதை பயன்படுத்தி ஒரு தொழில் பண்ணுறாங்க. இதெல்லாம் அறிவு. இந்த அறிவை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழவே முடியாது. இப்போ நம்ம இந்த மீட்டிங் முடிஞ்ச கூட நம்ம வீட்டுக்கு போகணும். நம்ம அறிவை பயன்படுத்தலைன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது. நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் நம்ம அறிவு வந்து தேவைப்படும். அறிவு இல்லாமல் நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. இது நம்முடைய மனதினுடைய ஒரு மேஜர் பார்ட், ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி. இதில் எந்த விதமான முரண்பாடோ இதுகளோ அந்த பிரச்சனைக்குரிய அம்சம் எங்கே எதுவுமே கிடையாது. நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம அறிவை சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது பயனுடையதாக இருக்கு. இந்த ரெண்டாவது பகுதி தான் அதில் ஒரு பிரச்சனையான பகுதியாக இருக்கும். நம்முடைய எமோஷனல் பார்ட், நிறைய உணர்ச்சிகள் வருது. மகிழ்ச்சி வருது, துயரம் வருது, கோபம் வருது, பயம் வருது, ஆசை, பொறாமை, வெறுப்பு, விருப்பு, என்னெல்லாமோ உணர்ச்சிகள் வருது. இதெல்லாம் வந்து இந்த எமோஷனல் பார்ட்டில் சேர்ந்தது. இந்த எமோஷனல் பார்ட்டை பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த உணர்ச்சிகள்ங்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த உணர்ச்சிகளை நம்ம என்ன, உணர்ச்சிகள் வந்து நம்ம சொல்கிறது அது கேட்காது, அது அதுபோக்கில் தான் வரும். இப்போ வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் காலையிலேருந்து இது வரைக்கும் எத்தனையோ உணர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம், வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம், டென்ஷன் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கலாம், என்னெல்லாமோ உணர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம். இதில் எத்தனை உணர்ச்சிகளை நீங்களாக கொண்டிருந்தீங்க, எத்தனை உணர்ச்சிகள் தானாக வந்தது, உங்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளில் எத்தனை உணர்ச்சிகள் அதுவாக வந்தது, எத்தனை உணர்ச்சிகள் நீங்களாக கொண்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா உணர்ச்சிகளுமே தானாக தான் வரும், எதையுமே நீங்கள் கொண்டு வர முடியாது. இதில் ஏதோ சவுண்ட் கேட்டது.
இதில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது, அது எதுவும் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இருக்குங்க, லைனில் தான் ஓடிட்டுருக்கா. ஒன்றும் இல்லை சார், பதினெல்லாம் ஒரு சேரை போட்டு இதில் விட உட்காருங்க, இது வேணும்னா பார்த்துக்கோ. இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி சரி, கொஞ்சம் ஆடியோவில் ப்ராப்ளம் இல்லை, இதில் ஒரு சவுண்டு வந்தது. அதான் இது இதுலேருந்து தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது. ஆ, ஏதோ மெசேஜ் வந்த சவுண்டு வரும். அது வேறு ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரி, இந்த உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க. அது ஓட்டுக்கு வருது, ஆமாம், இல்லை நீங்கள் உட்காந்துட்டா தான் பரவாயில்ல. யாரா இங்கே இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இதில் உட்காந்துட்டா பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் நான் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறத விட நீங்கள் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு சேர் அதை போட்டுப்பாங்க. ஏன்னா அது நமக்கு, நான் அதை கவனிச்சிக்கிட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது பார்த்தீங்களா. ஆமாம், அவர் தான் கூடணுமோ? இல்லைங்க, டேட்டா கொஞ்சம் தீருது, அதனால ஒரு வார்னிங் வருது, வேற ஒன்றும் இல்லை. டேட்டா போயிட்டு தான், காலியாகிட்டு தான். இல்லைங்க, இருக்கு டேட்டானா, நம்ம என் ஃபோனில் இருக்கல, இதை கூட போடணும் போடுறோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம், என்னதுல கூட இருக்குங்க, என்ன பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமே, இது போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன். இந்த எமோஷனல் பார்ட்டை வந்து நம்ம சரி பண்ணுறதுனா என்ன, அதை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறதுனா என்ன, என்ன சொல்லி சொன்னால், நம்ம வந்து எப்போவுமே அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் டென்ஷன் வந்துடும், பயமே ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பயம் வந்துடும், வருத்தப்படவே கூடாதுன்னு நினைக்கிறோம், வருத்தம் வந்துடும், எல்லாமே ஏறுக்குமாறாக நடந்துட்டோம். இந்த உணர்ச்சிகளெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள எடுத்து சரி பண்ணிட்டோன்னு சொல்லி சொன்னால் இதுதான் நம்மளோட வாழ்க்கையினுடைய வெற்றி. ஒரு ஆன்மீகத்தில் எடுத்துட்டாலும் சரி, ஒரு சராசரி மனிதனை எடுத்துட்டாலும் சரி, இந்த உணர்ச்சிகள்ங்கக்கூடிய பகுதியை கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதுதான் வெற்றின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் மட்டும்தான் அதை வந்து எப்படி கையாளணுங்கிற ஒரு கலையை அவங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்காங்க. நம்ம உணர்ச்சிகளை என்ன பண்ணணும், எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடணுங்கிறது வந்து ஞானிகளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நாம் என்ன பண்ணிடுறோம், அதிலிருந்து விடுபடுறதுக்கு அவங்ககிட்ட போய் உதவியை கேட்குறோம். ஏன்னா அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க, நம்மளால் சால்வ் பண்ண முடியல. அப்போ நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறோம். இப்போ இதை வந்து அவங்க எப்படி இதை சால்வ் பண்ணிட்டாங்கங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நாமளும் சால்வ் பண்ணிடுறோம். இப்போ எல்லா ஞானிகளுமே இந்த ப்ராப்ளத்தை ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணிக்கிறோம். பார்த்தா வந்து எல்லாரும் வேறு வேறு வழிகளில் இருக்கிற மாதிரி, என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி, என்னெல்லாமோ பண்ணி, என்னெல்லாமோ பண்ணதாக தெரியும். அவங்களோட உபதேசங்களை பார்த்தாலும் கூட ஒருத்தர் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. சிலவங்களுக்கு வந்து அது எப்படி சால்வ் பண்ணனே கூட அவங்களுக்கு தெரியல, நான் சால்வ் பண்ணிட்டேன்.
அதை எப்படி சால்வ் பண்ணிட்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் நாமும் அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஞானிகளுடைய பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், சில ஞானிகளுக்கு எப்படி சால்வ் பண்ணோம், எங்கே புறப்பட்டாங்க, எங்கே போய் சேர்ந்தாங்க, என்ன பண்ணினாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ரமணரை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், 16 வயசில் அவர் ஞானம் அடைகிறார். அவர் எந்த சாஸ்திரமும் படிக்கலை, எந்த பயிற்சியும் பண்ணலை. திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படுது. அவர் அது அந்த மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டார், ஞானம் அடைஞ்சிட்டார். என்ன அடைஞ்சது, என்ன ஏற்பட்டதுன்னு எல்லாம் அவருக்கு தெரில, என்ன நிகழ்ந்ததுன்னே அவருக்கு தெரில, ஆனால் அது அடைஞ்சது உண்மை. இப்போ இந்த மாதிரி ஞானிகளுடைய இதுகளெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், சிலவங்க வந்து அடைஞ்சது கரெக்டாக இருக்கும், ஆனால் எப்படி அடைஞ்சாங்கங்கிறது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் என்ன, எங்கே புறப்பட்டிருக்காரு, எப்படி பிரயாணம் பண்ணார், எங்கே போய் சேர்ந்தாருங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், இந்த புத்தருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓ, இங்கே புறப்பட்டு இங்கே போயிருக்காரு, இதெல்லாம் அடைஞ்சிருக்கிறாருங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். இப்போ புத்தருடைய லைஃப் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், எல்லாரையும் மாதிரி தான் அவரும் இதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கிறார். மனத்துயரங்கள்லேருந்து விடுபடுவது எப்படி, மனத்துயரங்களில் விடுபட என்ன பண்ணணும், ஏன்னா உலகமே துக்கமயமாக இருக்குங்கிறத பார்க்குறாரு. நமக்கும் துக்கமாக தான் இருக்குது, உலகத்தில் உள்ளவங்களும் துக்கமாக தான் இருக்கிறாங்க, இதிலிருந்து எப்படி விடுபடுறது, இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தான் அவரும் புறப்படுறார். அரச பதவியை துறக்கிறாரு, மனைவி மக்களை துறக்கிறாரு, தவ முயற்சிக்கு வர்றாரு. அவருக்கு 2 குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறாங்க, எத்தனையோ விதமான தவ முயற்சிகள், தியானம், அமைதிகளெல்லாம் பண்ணி ஒரு பண்ணுறார். அவங்களோட கைடன்ஸ் படி இதெல்லாம் பண்ணுறார். தியானம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அவருடைய மனசு அப்படியே ரம்யமாயிடும். இப்போ நாமும் கூட தியானங்கள்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த தியானம் பண்ணணும்னா என்ன ஏற்படுங்கிறது நமக்கு தெரியும். தியானம் பண்ண உடனே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் ஆகிடும். அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நமக்கு கோபப்படக்கூடிய ஒரு இயல்பாக இருந்துச்சு, எடுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டுருவோம், சுலபமாக டென்ஷன் ஆயிடும். ஆனால் அந்த எனர்ஜி ஃபீல்டில் அப்படி மெடிடேட் பண்ணி, அப்படி ஒரு எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னால், யாராவது திட்டினா கூட நமக்கு வலிக்காது, ஈஸியாக நம்மளை டென்ஷனை ஏற்படுத்த முடியாது நமக்கு. ஆனால் நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், அவங்கெல்லாம் நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாங்க, கடன்காரர்கள் மாதிரி வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாங்க. சரி, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான், கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு போகிறான், நிம்மதியாக இருந்துட்டு போகிறான்னு, எப்படி இருந்தாலும் நம்ம வெளியே வந்து தான் ஆகணும், அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லி வீட்டு வாசலில் ரெடியாக உட்காந்துருக்கோம். இப்போ நம்முடைய தியானத்தினுடைய எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால், ஒரு பொம்மை கீ கொடுக்குற மாதிரி தான், அந்த கீ இருக்கிற வரைக்கும் ஆடும் பாடும் கீழே விழுந்து. இப்போ இதே மாதிரி தான் அவர் என்னன்னு சொன்னால், புத்தர் இதே மாதிரி தான் பண்ணார். ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி தெரிஞ்சது, பிறகு அதே எல்லா பழையப்படியும் அந்த பிரச்சனைகள் வந்துடுது. அப்போ அவருக்கு என்ன தோணிச்சது, அப்போ சரி, அப்போ இதில் ஏதோ நம்ம பண்ணினதில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணினா அது வந்து அதை நம்ம பெர்மனண்ட்டாக வச்சுக்கிடலாம் போலங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அப்போ தீவிரப்படுத்தினார், அவருடைய முயற்சி பயிற்சிகள்லாம் தீவிரப்படுத்தினார். தீவிரப்படுத்தினா என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவருடைய உடல் தான் உபாதைகளுக்கு உட்பட்டு எல்லாமே கிடைக்கிற மாதிரி கிடைச்சி ஏமாந்துட்டு போயிட்டு பார்த்தாரு. தட்ட வண்டி கதவெல்லாம் தட்டி பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. ஒரு தோல்வி அடைஞ்ச மனநிலையோடு ஒரு மரத்தடிச்சு போய் உட்கார்றார். ஏன்னா அதுக்கு மேலே அவருக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே தெரில. அவர் எல்லா முயற்சிகளையும் தீவிரமாக பண்ணார், 6 வருஷம் பண்ணார். தீவிரமான முயற்சிகள்லாம் பண்ணார், தவம் பண்ணார், விரதங்கள் இருந்தார், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் அப்படியே ஒரு மனமடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார்.
ஒரு அரசன் வந்து போருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, நிறைய சேனைகள் நிறைய ஆயுதங்கள் இதோட போருக்கு போய் இந்த போரில் எல்லா சேனைகளையும் இழந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து ஒரு நிராயுத பாணியாக தன்னந்தனியாக இருந்தால் என்ன மனநிலையில் இருப்பான்? அப்புறம் அந்த மனநிலையோடு அவர் போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார். ஏன்னா அதுக்கு பிறகு எந்த ஸ்கோப்புமே இல்லை, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலை. அப்படி ஒரு தோல்வி அடைந்த மனநிலையோடு போய் ஒரு மரத்தடியில் உட்கார்றார். அவர் என்ன தீர்வை எதிர்பார்த்து வந்தாரோ அந்த தீர்வு தானாகவே அவருக்கு கிடைக்கும். அப்போ அவரை நம்ப முடியல. ஏன்னா ஒரு முயற்சி பண்ணி நமக்கு அது ஒரு பலன் கிடைச்சதுன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. நாம் ஒன்றும் பண்ணாமல் சும்மாவே உட்கார்ந்துருந்தால் நம்ம என்ன தேடி வந்தோமோ அது தானாக கிடைக்குதுன்னு சொன்னால் அது என்ன நியாயம்னே அவருக்கு புரியல, அது என்ன லாஜிக்னே அவருக்கு புரியல. ஆனால் நடந்தது உண்மை. அப்போ அவர் தனக்குள்ளே என்ன தான் நிகழ்ந்ததுன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தாருன்னு சொல்லி சொன்னால் அவருடைய மனசு வந்து வேற என்ன ஒரு பரிமாணத்தில் இயங்குறத பார்க்குறார். நம்ம இதுகளில் நம்ம புக்குகளில் சின்ன வயசில் கூட படிச்சிருப்போம், போதி மரத்தடியில் ஞானம் அடைந்தார், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சார், இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். இப்போ இதெல்லாம் வந்து உண்மையான செய்தி கிடையாது, இதெல்லாம் ஒரு மேம்போக்கான செய்தி. உண்மை இருக்குது ஆனால் ஒரு மேம்போக்கான செய்தி. அவர் கண்டுபிடிச்சது வேற. ஒரு வித்தியாசமான ஒரு மனோ இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார் அன்னைக்கு. அந்த மனோ இயக்கத்துக்கு நிர்வாண நிலைன்னுட்டு பெயர் கொடுக்குறார். அந்த நிர்வாண நிலைங்கக்கூடிய மனோ இயக்கத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆசையோ துன்பமோ இல்லாத இன்னொரு வித்தியாசமான பரிமாணத்தில் அவருடைய மனசு அப்போ இயங்குறத பார்க்குறார். அந்த நிர்வாண நிலையில் வந்து என்ன சொல்கிறாருங்கன்னா, இப்படி எனக்குள்ள ஒரு நிலை இருக்குங்கிறத நான் அன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இது என்னுடைய முயற்சினால் கொண்டதில்லை. இப்படி ஒரு நிலை எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு நிலை இருக்குது. இது இப்படி ஒன்று இருக்குங்கிறத யார் யாரெல்லாம் தங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுறாங்களோ அவங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுடலாம். இதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை, அது இருக்குதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் தான் நம்ம பிரச்சனைகள் இருக்கிறோம். அப்படி இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். இதை நீங்கள் எந்த முயற்சினாலையும் இதை கொண்டு வரவே முடியாது, முயற்சிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது சொல்லி அவர் முடிச்சிடுறார். இப்போ உண்மையில் அன்னைக்கு அவர் என்ன கண்டுபிடிச்சார், நிர்வாண நிலைன்னா என்ன? புத்தர் தான் முதல் முதலாக கண்டுபிடிச்சாரா? வேற யாருமே அதை கண்டுபிடிச்சது இல்லையா? நம்முடைய சாஸ்திரங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலையா? உண்மையில் எல்லா ஞானிகளுமே அதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்லுது. நம்ம சாஸ்திரங்கள் எதுக்கு என்னன்னு சொன்னால், முக்தி, மோட்சம், லிபரேஷன், விடுதலை, லிபரேஷன், அவேக்கனிங் இப்படின்னு பேர் கொடுக்கும். மனோநாசம் நிறைய பேர் கொடுக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஸ்திரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேர்களை நிறைய பேர்களை கொடுக்கும். இப்போ உண்மையில் இது என்ன, அப்படி ஒரு நிலை நமக்குள்ளே இருக்குதா? அது ஏன் நமக்கு தெரில? முயற்சிக்கு தேவையில்லாமல் இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொன்னால் ஏன் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கா? அதனுடைய ஃபங்க்ஷன் தான் என்ன? அது எப்படி தான் இருக்குது? இப்போ இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு அரசருடைய அரசவைக்கு ஒரு ஞானி வர்றார். அந்த ஞானிகிட்டையும் எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனைகள் சொல்கிற மாதிரி அரசரும் பிரச்சனைகளை சொல்கிறார். என்னுடைய மனசில் நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரே பிரச்சனை, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு நிம்மதிக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஞானிகிட்ட அரசரும் கேட்குறாங்க.
இப்போ அந்த ஞானி என்ன சொன்னான்னு சொன்னால், நீ ஆன்மாவை தெரிஞ்சிக்க அதை தெரிஞ்சிக்கலாம் அவர் சொல்லலை, அவர் வேற மாதிரி சொல்கிறார். இப்போ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாள்ல, அந்த பிரச்சனையை நீ ஏன்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ ஏன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிரு, நான் அதை சரி பண்ணிடுறேங்கிற. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், சுவாமி பிரச்சனை வந்து வெளியே இருந்தால் உங்கள்கிட்ட தூக்கி தந்துடலாம், பிரச்சனை என்னுடைய மனசில் இருக்குது சுவாமி, மனசில் இருக்க பிரச்சனை எப்படி நான் சுவாமி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் சொல்லி இவர் கேட்குறார். அப்போ அந்த ஞானம் சொல்ல, சரிதான்ப்பா மனசில் இருக்கிறத நீ என்கிட்ட ஒப்படைக்கிறது நீ கஷ்டம்தான், ஆனால் நீ ஒன்று பண்ணு, நீ என்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம், மனசில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா, அது இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும், உன் மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா, அந்த மனசுக்குள்ள அந்த பிரச்சனை எங்கே இருக்குது, அந்த இருக்கிற இடத்த மட்டுமாவது நீ லொக்கேட் பண்ணு, உனக்குள்ளேயே லொக்கேட் பண்ணு, நீ என்கிட்ட கூட ஒப்படைக்க வேண்டாம், உன்னுடைய மனசுக்குள்ள உன்னுடைய பிரச்சனைகள் வந்து எந்த இடத்துல இருக்குங்களோ இதை ஸ்பாட் அவுட் பண்ணு, நீ உனக்குள்ள லொக்கேட் பண்ணு. நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், தனக்குள்ளே எட்டி பார்க்குறாரு, பிரச்சனை தன்னுடைய மனசில் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமேங்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, எப்போ பிரச்சனை இருக்குன்னு நீ சொன்னால், இப்போ இல்லைன்னு சொல்கிறான், உண்மையிலே பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா, நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் முயற்சி பண்ணுறோம், ஆன்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறோம், ஞானம் அடைஞ்சிடணுங்கிறோம், அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணுங்கிறோம், இதெல்லாம் எதுக்கு, பிரச்சனையிலேருந்து விடுபடுறது தான். இந்த பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா, இல்லாத பிரச்சனைக்கு இந்த தீர்வுலாம் தேடி அலைகிறோமா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தேடி அலைகிறோமா, உண்மையில பிரச்சனைன்ட்டு என்ன, பிரச்சனை தான் எப்படி தான் இருக்குது, இப்போ நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி தான் இருக்குது, அந்த பிரச்சனையுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, உண்மையிலே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா. இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங், அதில் வந்து ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்குறார், எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்கள் நீ சொல்லி கேட்குறார். இப்போ அவர் வந்து என்னங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார், ஒன்று வந்து கோபப்படுறது சுலபம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி கேட்குறாரு. கோபப்படுறது சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. இப்போ அவர்கிட்ட சும்மா விளையாட்டாகவே பேசும், ஐயா கோபப்படுறத கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறீங்க, அது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்குமே கஷ்டம்தான், பிறகு அதுக்காக நான் உங்களுக்கு வழி சொல்ல முடியாது, ஏன்னா நானே கஷ்டத்தில் தான் இருக்கேன், கோபப்படுறது உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், நான் வழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வழி சொன்னாலும் அது நியாயமாக இருக்காது. ஆனால் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கீங்க, முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், கோபப்படுறது சுலபம்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டீங்க, நீங்கள் அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க, நீங்கள் கோபப்படுறது சுலபமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க, நானும் கோபப்படுறது சுலபம் தானே ஏற்றுக்கிடுறேன், நீ கஷ்டம்னா சொல்லாமல் செய்ய சொல்ல மாட்டேன், நீங்கள் சுலபம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, சுலபமாக இருந்தால் நீங்கள் செஞ்சு காட்டலாம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. இப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால்,
நம்மளை அறியாமலே நம்ம ஒரு முடிவோடு இருக்கிறோம். நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு கட்டுப்பட்டது. நம்ம சொன்னால் அது கேட்டுக்கிடும், நம்ம அதை சரி பண்ணிடலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளை அறியாமலே இருந்துட்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அது எல்லாத்தையும் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறதுக்கு முயற்சி. ஆனால் உண்மையில் அது நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கிடையாது. அது அது போக்கில் தான் வரும், அது போக்கில் தான் போகும். சரி, உணர்ச்சிகள் வந்து அது போக்கில் தான் வருது, அது போக்கில் தான் போகுது, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. இப்போ ஞானிகள் எப்படி தான் இதை வந்து சால்வ் பண்ணாங்க? அந்த உணர்ச்சிகள் வந்து நம்மளை வந்துட்டு நம்மளை கடும்பாடுபடுத்திட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிருது, அதுதானே எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போக்கில் வந்துட்டு அது போக்கில் போட்டுன்னு விட முடியுமா? அப்போ ஞானிகள் வந்து இதில் என்ன பண்ணினாங்க, என்ன தீர்வு அடைஞ்சாங்க? இந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம என்ன தான் பண்ணுறது? இப்போ நமக்கு வந்து எத்தனையோ உணர்ச்சிகள் வருது. இந்த உணர்ச்சிகளுடைய ஒரு உணர்ச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த உணர்ச்சியினுடைய ஆயுள் எவ்வளோ? ஒரு உணர்ச்சி வந்ததுன்னு சொன்னால் நம்மகிட்ட வந்துட்டு அது எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருந்து நம்மளை விட்டு போகும்? ஒரு உணர்ச்சியினுடைய லைஃப் டியூரேஷன் எவ்வளோ? ஒரு மணி நேரம் இருக்குமா, அல்லது ஒரு நாள் இருக்குமா, அல்லது ஒரு மாதம்தான் இருக்குமா? ஏன்னா சிலவங்க வந்து மாத கணக்கில் வருஷ கணக்கில் சில வருத்தங்களோடு இருக்கிறாங்க, கோபத்தோடு இருக்கிறாங்க, பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த உணர்ச்சியினுடைய ஆயுள் எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு எமோஷன் வந்து நம்மகிட்ட வந்துட்டு நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்போ இதை வந்து விஞ்ஞானிகளே, இது வந்து ஞானிகள்லாம் தேவையில்லை, விஞ்ஞானிகளே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்னு சொல்லி, ஒரு எமோஷன் வந்து அதனுடைய ஆயுள், அதனுடைய லைஃப் டியூரேஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு வினாடியில் 60ல் ஒரு பங்கு தான். எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஒரு வெடிச்சு செதறி அப்படியே மறைஞ்சு போயிடும். அது மறைஞ்சு போனவரை தான் வந்ததே நமக்கு தெரியும். அந்த உணர்ச்சி நமக்கு இரு உணர்ச்சியை நமக்கு தெரியும், ரெகனைஸ் பண்ணும்பொழுது அந்த உணர்ச்சி அங்கே கிடையாது. மறைஞ்சு போன ஒன்றை தான் இருக்கிறதாக நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ இந்த நீங்கள் மழை காலத்தில் நீங்கள் இடி மின்னலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும். ஒரு 2-3 வினாடி கழித்து தான் அந்த இடி ஓசை கேட்கும். நம்ம யாருமே வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு பயப்பட மாட்டோம், அந்த இடி ஓசை கேட்கும்பொழுது அதை நம்ம தலையில் விழுந்துருமோன்னு சொல்லி பயப்படும். ஆனால் எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அது நம்ம தலையில் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அந்த ஃப்ளாஷ் லைட்டோட இடி முடிஞ்சு போயிடும். அப்படியே இடி நம்ம தலையில் விழணும்னு சொன்னால் அந்த ஃப்ளாஷ் லைட்டோடு விழுந்துருக்கணும். ஆனால் அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு யாரும் பயப்பட மாட்டோம், இந்த இடி ஓசைக்கு தான் பயப்படும். இந்த இடி ஓசைங்கிறதுலாம் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான், அது ரியல் ப்ராப்ளமே கிடையாது, ரியல் மேட்டரே கிடையாது. நீங்கள் வந்து ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பீங்க, இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும். இது இந்த நட்சத்திரம் அது நட்சத்திரம்னு எல்லாம் நான் பேரெல்லாம் சொல்லுவோம். ஒரு சயின்டிஸ்ட்டை கொண்டு காட்டுறீங்கன்னு வச்சுடுங்க, இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? அம்மா பார்த்தா நட்சத்திரம் தெரியுது, ஆனால் பார்த்துக்கிடுங்க உண்மையில் இந்த இடத்துல இப்போ நட்சத்திரமே கிடையாது, நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் உண்மையில் அந்த இடத்துல அந்த டைரக்ஷனாக நட்சத்திரமே கிடையாதுன்னு சொல்லுவார். என்னையா இப்படி சொல்கிறீங்க, கண்ணு முன்னால் நட்சத்திரத்தை பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்கிறீங்களே, இப்படி குசாமல் போய் சொல்கிறீங்களேன்னு நம்ம கேட்டோம்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், அந்த நட்சத்திரத்துலேருந்து புறப்படுற ஒளி நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. இது என்றைக்கோ புறப்பட்ட ஒளி இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நமக்கு இந்த டைரக்ஷனில் இப்போ பார்க்குற மாதிரி பார்க்குறோம், இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையிலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த டைரக்ஷனில் அந்த நட்சத்திரமே இல்லாமல் இருக்கும். அது என்றைக்கோ புறத்து ஒளி தான் இன்றைக்கி வந்து சேர்க்குறோம், என்றைக்கோ உள்ள காட்சி இன்றைக்கி பார்க்குறோம்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லிட்டோம்னா, எல்லா உணர்ச்சிகளும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிடும். நம்மளோட்டு போனதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டேன். நம்முடைய உணர்ச்சிகளை எதிர்த்து போராட்டங்கள் எல்லாமே இப்படி தான்.
இப்போ இதில் ஞானிகளை என்ன கண்டுபிடிச்சாங்க? ஒன்றும் பண்ணலை, தங்களுடைய இயலாமையை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க.